Hi guys, welcome back to the channel. Idu ungal naale tamil. Innekku nam polaradhu Pokemon Brilliant Diamond and Pokemon Shining Pearl. Number specific ah Pokemon Brilliant Diamond oda version olaikittu irukom. So கடைசி நம்ம என்ன பார்த்தோம்னா இங்கே டீம் கலாக்டிக்கோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கொஞ்சம் பேட்டில் பண்ணிவிட்டு நம்ம டானோட தொலைஞ்சு போன போக்கிடெக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி மறுபடியும் அவளை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஸரியோட எவல்யூஷனையும் பார்த்துட்டோம். ஸோ போன விசிட் பார்க்கலாம், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்டரைசிட்டிக்கு போகிறோம். ஸோ பேஸ்டரைசிட்டிக்கு வந்து போகிறதுக்கு 2-3 வழி இருக்குது. நம்ம வந்து இதே சிட்டிலேருந்து அப்படியே கீழே போனால் பேஸ்டரைசிட்டி வந்துடுது. ஸோ அப்படி போயிடலாம் நம்ம. ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். ஆரம்பத்திலே லைக் போடாமல் பார்த்தீங்க, லைக் போட்டுருங்க, ஸ்மாஷ் த லைக் பட்டன் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ரூட் 214க்கு போகிறீங்களா? சீரியஸாவா? உண்மையிலே அவ சொல்கிறீங்க? அது அவ்வளோ மோசமாக இல்லை, ஆனால் அங்கே பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லையே. சரி, அந்த ரூயின் மேனியாக் கை இருப்பான், மேபி அவனை நிற்பார். ரொம்ப நேரமாக தோண்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஓ, மேபி நமக்கு வந்து இது கிடைக்குமோ, ஃபாசில் கிடைக்கணும் எனக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதை டிக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, தோண்டிகிட்டு இருக்கானுங்க. அந்த ரூயின் மேனியாக் இந்த மாதிரி ஆளுங்களாம் ப்ரீவியஸ் கேம்ஸில் வந்து அநேகமாக அந்த ஃபாசில் வச்சுருப்பானுங்க அவனுங்க. ஸோ லெட்ஸ் சி, ஃபாசில் மேனியாக்காக இருக்குமோ ஒரு வேலை, அது ரூன் மேனியாக் வேறு, ஃபாசில் மேனியாக் வேறையா தெரியல. லெட்ஸ் சி. ஸோ நம்ம என்ன போக்மேன் இன்னைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் ஃபோனோ ஹலோ, லேசர் ஃபிஷ் ஹலோ, க்ராட்டில் ஹலோ, லக்ஸரே ஹலோ, ஸ்டாரேவியா ஹலோ. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், மான் ஃபோனோ ஃப்ரெண்டில் வச்சுருக்கோம். மான் ஃபோனோ வந்து நம்ம ஷேனி மான் ஃபோனோ ரிவால்வ் பண்ணுறதுக்கு வேறு இருக்காங்க. ஸ்டாரேவியா கூட சீக்கிரம் ரிவால்வ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம், நான் ஸ்டாரேவியாவை வாக் டுகெதர் வெளியே எடுக்க போகிறேன். ஸ்டாரேவியா கொஞ்சம் வெளியே வாணி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாரேவியாவை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுடுறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்டாரேவியா முதல்ல பேட்டில் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நிறையா வரும். ஸோ என்ன பண்ண போகிறேன், ஸ்வாப் போக்குமான் போட்டுருவோம். ஸ்டாரேவியா மேலே போ ஸ்டாரேவியா, அண்ட் வி வில் கெட் ஸ்டார்டட். அன்றைக்கு பேட்டில் கேட்பான் நினச்சேன், அதனால தான் நான் அதை தப்புன்னு மாற்றிட்டேன். ஆஹா, பின்னாடி பாரு, யார் அது? பின்னாடி திரும்பி பார்த்தா நீ தானே. யார் மணி? சைக்கிக் டெப்போக்கு முடிச்சிருப்பாங்க போல இருக்கு. சைக்கிக் ஆபிகேல் கேஸ்ட்லி அனுப்புகிறாங்க வெளியே. ஸோ கேஸ்ட்லி நமக்கு கோஸ்ட் டைப் அஃபெக்ட் ஆகுமா? நமக்கு அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். லெட்ஸ் சி. அட்டாக் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். ஸ்டீல் விங் நமக்கு இருந்தது, நான் சொல்லி தருவோம்னு நினைக்கிறேன் ஸ்டாரேவியாவுக்கு. லெட்ஸ் சி, ஸ்டாரேவியா ஏரியா லேஸ் போட்டுருமா? போட்டுருவியா? போட்டுருவோம். ஆ டே, ஒன் ஹெட் கே, அவ்வளோதான். ஸ்டாரேவியா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்டாரேவியா செம்மையாக அடி அடிச்சிட்டான், அடிச்சுட்டா. ஐ திங்க் ஃபீமேல் நினைக்கிறேன். ஆபிகேல் கடாப்ரா யூஸ் பண்ண போகிறா. என்ன பண்ண போகிறேன், இதே பக்கம் வச்சுப்போம். கடாப்ரா ஆக்சுவலாக டாக் டைப் போக்கு, டாக் டைப் மூவ் இல்லை டாக் டைப் போக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பரவாயில்ல, மறுபடியும் எரியலைஸே போடுவோம் நம்ம. சை பீம். ஓ, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குமா தெரியலையே ஸ்டாரேவியாவுக்கு. நாட் பேட். ஓகே, மெட்ரோனோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவாக இருக்குது, அடிக்கடி யூஸ் பண்ணால் அது பவர் அதிகமாக இருக்குது. ஸோ சாரி, மெட்ரோனாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமாக இருக்குது. மிஸ் ட்ரீவிஸ் ஆக்சுவலாக மாற்றிடலாம். நம்ம என்ன பண்ணுவோம், மெட்டல் கிளாக் கொண்டு வரலாமா? ஆக்சுவலாக லெட்ஸ் ட்ரை லக்ஸரே. நம்ம லக்ஸரே ட்ரை பண்ணல, நம்ம மிஸ்ட்ரீவஸை நம்ம பைட்டை வச்சு அடிக்க பார்க்கலாம். ஏன்னா மிஸ்ட்ரீவஸ் ஐ திங்க் இஸ் கோஸ்ட் டைப்பு, நம்ம வந்து டாக் டைப் மூவ் இருக்குது. ஸோ அடித்தா செம்மையாக ஹெல்த் போகும் அதுக்கு. மிஸ்ட்ரீவஸ் யாருக்கிட்ட? லக்ஸரே. நான் சும்மாவா? வா வா வா, உடனே அட்டாக் கட் ஆகும். இந்த மாதிரி எபிலிட்டிஸ் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் போக்கிமானுக்கு. ஆஹா, சூப்பர் எஃபெக்டிவ். அடிமா லக்ஸரே, அவ்வளோதான். ஒன் ஹெட் கேஓ அண்ட் மிஸ்ட்ரீவஸ் பெயிண்ட் ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட். ஐ திங்க் ஸ்டாரேவியா அடுத்த லெவலில் இவால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். டு ஸ்டார் ராப்டர் பார்ப்போம். $1000 $1000. நைஸ். ஓகே, ஸ்டாரேவியா கூடவா? ரைட்டில் என்ன இருக்குது, சில ட்ரீஸ் இருக்குது, ட்ரீஸ் எடுத்துடலாம். சரி, பெரி எடுத்துகிட்டு பக்கத்தில் வேறு என்ன பெரிஸ் இருக்குது? ஏய், இதான் கலராக இருக்குது பெரிஸ்லாம். சிட்ரஸ் பெரிஸ் எடுத்துருவோம். ஓகே, பர்ஃபெக்ட். வேறு என்ன இருக்குது? இந்த பக்கம் பிங்க் கலராக ஒன்று இருக்குது, பிங்க் கலர். இதுனா நல்லா ஒரு காட்டன் கேண்டி பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது. பஞ்சு மிட்டாய் பெரியா? ஓகே, இங்கே ஒன்று எதுவும் இருக்குது, பாமைக் பெரிஸ். இது எடுத்துருவோம். ஆல் ரைட், பாமக் பெரிஸ் ஃபைனலி எல்லா பெரியும் எடுத்தாச்சு. இங்கே நமக்கு நம்ம இன்னும் சர்ஃப் அன்லாக் பண்ணல, ஸோ அதனால் அங்கே சர்ஃப் பண்ணிட்டு போக முடியாது. ஓகே, ரூட் 214 இங்கே படித்து பார்த்தோமா நம்ம இது போர்டை. மேலே வேல்ஸ்டோன் சிட்டி, கீழே என்ன போட்டிருக்கு? கீழே எதுவும் போடல. பை த வே, ஏய் இவர் யாரியா? ஆ, பார்த்துட்டானே. ரைட், ஒரு ஐட்டம் இருக்குது. சார் யார் சார் நீங்கள்? இப்போ பிளேயிங் ஃபார் கீப்ஸா? ஆக மொத்தத்தில் போக்குமான் இந்த பேட்டில் நீ ஜெயிச்சிட்டனா என் போக்குமான் எடுத்துப்பேன் நீ. பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் கார்லோஸ் பிஐ பிஐனா பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் சொல்லுவாங்க, டிடெக்டிவ் மாதிரி. ஒரே ஷர்லாக் ஹோம்ஸ் இவர். யோ நாயா குழந்தையோட சண்டை போடுற. இன்டிமிடேட் கட் ஆகும் அட்டாக்கு. நைஸ். ஓகே என்ன பண்ணலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே? லெட்ஸ் ஸ்விட்ச். ஸ்விட்ச் பண்ணலாம்ல, அடிப்போம் நம்ம, அடிக்கலாம். ஏர்லேஸை போட்டு தூக்கிடலாம். அடுத்த போக்கிமான் வர ஆரம்பிக்கிற டைமில் வந்து ஊ பெக்கா. யோ நானே ஃப்ளைங் போக்கிமானியா, எனக்கே பெக்கா. ஆல்ரைட், இப்போ போக்கிமான் மாற்ற சொல்லுவான், மாற்றுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ மாற்றிடுவோம் நம்ம. அடுத்தது நான் வருது ஸ்டாரேவியா. ஓகே இப்போ ஐ திங்க் 32 இவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டார் ஆப்டர் கோல்டீன் ஸ்விட்ச் பண்ணிவிடுவோம் நம்ம. என்ன பண்ணலாம்? கிராட்டில் வெளியே கொண்டு வரலாம். இப்போ இனிமேல் கிராட்டில் நிறையா யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிராட்டில் வந்து 36 இவால்வ் ஆகும். தட் வில் பி ஃபன். கிராட்டில் இவால்வ் ஆகிட்டா சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லாமே ஷைனி. நம்மகிட்ட இருக்கிற ஷைனி கிராட்டில், ஷைனி பிரிண்ட்ப்ளப் அண்ட் ஷைனி மான்ஃபர்னும். அங்கே பாருங்க எப்படி கோல்டின் வெளியவா. ஒன்றை நான் வந்து மெகா ட்ரெயின் போட்டு அடிக்க தேவையில்ல, ரேசர் லீஃப் போட்டு அடிக்கிறேன். ஏ நமக்கு ஸ்பீட் அதிகமா கோல்டினை விட. இன்ட்ரெஸ்டிங். ஆமாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமா? ஆனால் ஆஷோட டர்ட்விக்ஸ் செம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஆனிமேல. கோல்டின் மறுபடியும் இதே வச்சுப்போம். காமான் அதே ரேசர் லீஃப் போட்டுருவோம். ஏ டர்ன் அவையா? நான் சொல்கிற பேச்சை கேட்காதானா? ஏன் சொல்கிற பேச்சு கேட்கல? ஆ ஓகே அட்டி ரேசர்லி போட்டாச்சு. நம்மக்கிட்ட 3 ஜிம் பேட்ச் இருக்குது. லெவல் 40 வரைக்கும் போக நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும், பிரச்சனை இல்லை. ஓ லெவல் 6072. ஓ இன்னும் இவால்வ் ஆகல. ஓகே நான் என்ன பண்ணலாம்? போக்கிமானுக்கு போயிட்டு ஆக்சுவலாக கரெக்டான மான்ஃபோன் தான் வச்சுருக்கேன் நானா. ஷைனி ஆ ஓகே 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 என்ன பண்ணலாம்? 32 முதல்ல நம்ம ஸ்டாரேவே 34 ஒரு வேலை இவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. என்ன போயிடலாம் இந்த பக்கம் மேலே போயிட்டு ஏதாவது போக்கிமான் இருக்கான்னு பார்த்துருவோம் முதல்ல அந்த கிராஸில். அப்படியே பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா ஐட்டம் எடுத்துருவோம். ஸ்பெஷல் டிஃபென்ஸ் பரவாயில்ல, நமக்கு தேவைப்படாது இது அவ்வளோவா. உங்களுக்கும் தெரியும் நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி எக்ஸ் டிஃபென்ஸ் திங்ஸை. டிஃபென்ஸ் அட்டாக் அதெல்லாம் இதுவும் வரமாட்டேங்குது. யார் யார் ஸ்டங்கி இருக்கு நம்மக்கிட்ட. ஸ்டாரேவியா வாழாம், இந்த பேட்டில் தேவையில்ல. 2 மோர் லெவல்ஸ் இவால்வ் ஆகிட்டு நினைக்கிறேன். ஸ்டாரேவியா ஓடிடுமா? ஓடிடு. ஆல்ரைட் கேஸ், பார்த்துட்டு லைக் போடுறது, லைக் போடுறீங்க, ஸ்மாஷ் தட் லைக் பட்டன் கேஸ். ஏன் நடந்துட்டு இருக்கான் யார் பண்ணி வா பேட்டிலா? என்னது உனக்கும் போக்கிடெக்ஸ் இருக்கா? ஏதோ ஒரு நர்டாக இருப்பான் இல்லை சயின்டிஸ்டாக இருப்பான். கலெக்டர். உய் கலெக்டரா? நீ போனிட்டாவா? நம்ம என்ன பண்ணலாம்? பிரிட்ப்ளப்பை வச்சு அடிக்க ட்ரை பண்ணலாம். ஸ்டாரேவை இன்டிமிடேட். நைஸ். ஆக்சுவலாக ஃப்ளை பண்ணிடுவோம் நம்ம. ஏரியல் ஏஸ் வந்து 60, ஃப்ளை 90. ஸோ என்ன பண்ணலாம்? ஃப்ளை பண்ணிடுவோம். பறந்து மேலே வானத்தில் போலாம் ஸ்டாரேவியா. இப்போ மேலே வானத்துலேருந்து வந்து அடிச்சிடும் அவனை. அடுத்த டர்ன் தான் வந்து அடிக்கும். கமான் ஸ்டாரேவியா. ஏய் உண்மையிலே ஹைட் இருக்கியா? டிஸ்டன்ஸு யூஸ்வலாக பறந்து போனதுக்கப்புறம் மேலே காமிக்க மாட்டாங்க கேமரா, இதில் காமிக்கிறாங்க. தட்ஸ் நைஸ். போனிட்டாவா? ஆ மாற்றிடுவோம். என்ன பண்ணுவோம்? லேசர் ஃபிஷ் நம்ம பிரிண்ட்டில் பக்கம் கொண்டு வருவோம் இல்லையா. லேசர் ஃபிஷ் அப்படின்ற பேர் ஏன் வச்சிருக்குன்னா, நம்ம 3 ஷைனி போக்குமானும் லேசர் ஃபிஷ் அப்படின்ற ஒருத்தர் நம்ம சேனலில் நம்மளோட வியூவர், நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட நண்பர் அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் அவரோட ஞாபகார்த்தமாக லேசர் ஃபிஷ் அப்படின்ற வச்சுருக்கோம். போனிட்டா வந்துருக்கு. நம்ம என்ன பண்ண? பபுள் பீம் போட்டு தூக்கிடலாம், பிரச்சனை இல்லை. பபுள் பீம் போட்டு தூக்கிடுமா? அவ்வளோதான், ஒன் ஹிட் கேவ் காலி. கலெக்டர் இன்னும் ஒரு போக்கிமான் வச்சுக்கான்னு நினைக்கிறேன். இந்த கலெக்டரு நீங்கள் நினைக்கிற மாதிரி கலெக்டர் இல்லை, வேறு மாதிரி கலெக்டரு, படிக்காத கலெக்டரு. கீப் கரண்ட் போக்கிமான் இதை வச்சு அடிப்போம் நம்ம. கமான் கமான். பபுள் பீம் தான், அதே பபுள் பீம் போட்டு தூக்குறோம் பாருங்க. போனிட்டா ஆக்சுவலாக கெலேரியன் ராபிடாஷ், கெலேரியன் போனிட்டா சூப்பர். சைக்கிக் அண்ட் ஃபேரின்னு நினைக்கிறேன் அது. இதில் வந்து இட்ஸ் ஃபயர் டைப். இது ரெகுலர், இதில் ரெகுலர் ரீஜன் போனிட்டா. ஊ உன் போக்கிடெக்ஸை பார்த்தாலே எனக்கு வந்து பொறாமையாக இருக்குது. நிறைய போக்குமேனை பார்த்துட்டோம்ல. சரி, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாரேவியாவுக்கு வந்து மெட்ரோ நமக்கு பதிலாக ஐ திங்க் நம்ம இது பண்ணுவோம். எல்லாம் கொடுப்போம் ஐட்டம்ஸ் போயிட்டு ஐட்டம்ஸ் ஆம்புலட் காயினை கொடுத்துருவோம். நம்ம அதுக்கு ஆம்புலட் காயின் இருந்ததுனால் ஒவ்வொரு பேட்டலுக்கும் நம்ம வர காசு டபுளாக இருக்கும். சேவ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்குள்ளே 17 மணி நேரம் விளையாடிருக்கேன் அந்த கேம்னா. யார் நீங்கள்? ஓ, போக்குமான் பற்றி கற்றுக் கொடுக்க வந்திருக்கியா? கற்றுக் கொடுக்கல, சண்டை போட்டு கற்றுப்போம் ரெண்டு பேரும். பியூட்டி டெவான். பியூட்டியா? பியூட்டி இல்லை, நீங்கள் ஆண்டி. வாங்க, ஓம டேம். ஊ, இட்ஸ் அ ராக். இது வந்து பர்மி, பர்மியோட நெக்ஸ்ட் ஃபார்மா இல்லை பர்மி இதோட நெக்ஸ்ட் ஃபார்மா? ராக் அண்ட் கிராஸா இல்லை ஜஸ்ட் கிராஸா இல்லை பக்கா? சரி, நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளை போடுவோம். எனக்கு ஏதாவது பக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த போக்குமான் டைப் தெரியல எனக்கு. குவிவர் டான்ஸா? வாட் இஸ் திஸ்? இது என்ன? ஆஹா, அட்டாக் அதிகமாகுமா? ஸ்பெஷல் அட்டாக்கா? ஸ்பெஷல் டிஃபென்ஸ் ஸ்பீட்? வாட்? எப்படி ரெண்டு அட்டாக் வந்து? ஓ, அடுத்த டர்ன் அது. ஓகே, பக்குன்னு நினைக்கிறேன். யா, அதனால தான் செமாடி சூப்பர் எஃபெக்டிவ். லேசர் ஃபிஷ் 31, கிராட்டில் 32. இவால்வ் ஆக போகிறானுங்க பார்க்க சீக்கிரம் எல்லாரும். லீட் சீட். ஓகே, நம்மக்கிட்ட மெகா ட்ரெயின் இருக்குது. லீட் சீட் வேணுமான்னு யோசிக்கிறேன். ஸ்டீல் சம் ஹெச்பி ஃப்ரம் த டார்கெட் எவ்ரி டர்ன். ஆக்சுவலாக க்ரோத் இருக்கட்டும், இது நல்ல மூவ் தான். அட்டாக் அண்ட் ஸ்பெஷல் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகும். லீட் சீட் தேவையில்லை, மெகா ட்ரெயின் இருக்குது நமக்கு. அதாவது ஹெல்த் ஸ்டீல் பண்ற மாதிரி ஒரு மூவ் இருந்தால் போய் இதுக்கு ரெண்டு மூவ் வச்சுக்கிட்டு. வாவ், $3400 வந்திருக்கு நமக்கு இப்போ. ஓ, வாட்? கிராட்டில் இப்போ இவால்வ் ஆகுமா? 36 நினைச்சேன். என்னது, கிராட்டில் இவால்வ் ஆகுது? ப்ரோ, ஷைனி டார்டெரா எவல்யூஷன். திஸ் இஸ் சோ கூல். And shiny Torterra. Wow! Congrats, unga Grotle vandu shiny Torterra evolve airchu. Ah, grass and ground. Oh, grass and ground ah idu. Continent Pokemon. Chinna Pokemon appappo idura back mela sendu vandu nest. Oh, koodu katta aarambichiruma. Okay, okay. Paakradhukku adhu vera continent mari irukku. Earthquake ah? Yes. எஸ், கண்டிப்பாக. ஸ்ட்ரைக்ஸ் எவ்ரி போக்குமான் விளாண்டு. ஓகே, இதை யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான மூவ் இருக்கணும் ப்ரோ. நமக்கு உண்மையாக சொல்லணும்னா ரேசர் லீஃப் முக்கியமாக இருக்கும். ஓகே, இது வந்து 40, இது 55. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, இதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ரேஸ் அட்டாக் தான் அதிகமாச்சு இதுக்கு. ஆல்ரைட் கேஸ், சில பேருக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண போகிறேன். நான் க்ரோத்து தான் எடுக்கணும் சில பேர், நிறைய பேர் சொல்வீங்க. பட் நான் அதிகமாக நான் வந்து மெகா ட்ரெயின் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேசர் லீஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே அட்டாக் டைப் மூவ். நமக்கு அட்டாக் 104 பாருங்கள், ஸ்பெஷல் அட்டாக் 55. மெகா ட்ரெயின் ஸ்பெஷல் அட்டாக் டைப் மூவ் ரொம்ப அடிப்படாது ப்ரோ எதிரிங்களுக்கு. அண்ட் நம்ம வந்து ஹீல் பண்ணணும்னா நம்ம போஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. I'm going to take மெகா ட்ரெயின். நிறைய பேர் சொல்வீங்க க்ரோத் எடுங்க அப்படின்னு. ஆனால் இது ஒரு ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு மூவாவது தேவை. ஸோ இது வந்து அட்டாக் அண்ட் ஸ்பெஷல் அட்டாக் ரெண்டுமே ஒரே சமயத்தில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்ல விஷயம் தான் அது. என்ன பண்ண போகிறேன், நான் வந்து மெகா ட்ரெயினை தூக்கிட போகிறேன். சாரி கைஸ், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க. ஏர்த் குவேக்கு வந்து வச்சுக்கணுன்னா எந்த மூவ் தூக்கியிருப்பீங்க அப்படின்றத சேட்லேயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயோ சொல்லுங்கள். பார்க்கலாம் வில் சி. ஒவ்வொருத்தரோட பிளே ஸ்டைல் மாறிக்கிட்டு இருக்கும்ல. ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் see how it is. நீங்கள் என்ன வச்சுருப்பீங்க அப்படின்றத பார்ப்போம். திஸ் இஸ் அமேசிங், நான் எதிர்பார்க்கவே இல்லை. டாட்டரை வந்து 32லே எவால்வ் ஆகுமா? தட்ஸ் அ வெரி குவிக் எவல்யூஷன் ப்ரோ. குவிக் ஃபைனல் ஃபார்ம். எதிர்பார்க்கவே இல்லை நான் இதை. ஆல் ரைட், சேவ் போட்டுருவோம். சேவ் முக்கிய பிகிலே. எவல்யூஷன்லாம் வந்துருச்சு இப்போ. தட்ஸ் ஆசம். ஷைனி டாட்டரா யாரு? வா வா வா. ஆ சைக்கிக்காலா? சைக்கிக் மிச்சல். பாப்பா மிச்சல் ஹாண்டரா? ஆக்சுவலாக நம்ம டாட்டரா ஃபெண்டர் தான் சூப்பராக இருந்திருக்கும். என்ன பண்ணலாம்? ஸ்டாரேவியாவை வச்சு இதை அடிச்சிருவோம். ஃப்ளைங் டைப் மூவ், இன்டிமிடேட், அட்டாக் அட் ஆகும். நைஸ். எத்தனை பாக்மெண்ட் இருக்கு இவனுக்கு? ஏரியா லேச போடுவோமா? காமான் அடி, ஒன் ஹிட் கேவ், சூப்பர் கேஸ். அடுத்தது எந்த பக்கம் வரப்போதுன்னு தெரியல. நம்ம என்ன பண்ணலாம்? வி வில் ஸ்விட்ச் டு ஸ்விட்ச் பண்ணுவோம். டாட்டரை வெளியே கொண்டுருவோம். பைட்டை போட்டு அடிப்போம். எர்த் கேக் கூட போடலாம் வேணும். ஆக்சுவலாக எர்த் கேக் மேபி போடலாம். அப்படி ஒன்றும் அடிப்படாதுன்னு நினைக்கிறேன். கடாபராக்கு ஆஹா, அது பார்த்தீங்களா? போக்கபால் வெளியே வந்து பார்த்தீங்களா? அப்போ வந்து ஒரு ஆனிமேஷன் வந்ததில்ல, ஒரு ப்ளூ கலர் அனிமேஷன் ஃப்ளேம் மாதிரி. அது வந்து ஸ்டிக்கர் போட்டதுனால தான் டிஃப்ரெண்ட் ஃப்ளேம்ஸ் அது மாதிரி வருது. அதுன்னு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ பேட்டில் பண்ணுவோம். எர்த் கேக் போடலாமா? பைட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எர்த் கேக் சும்மா ஜாலிக்கு போடுவோம். சும்மா ஜாலிக்கு புது மூவில் போட்டு பார்ப்போம். ஓடுறா எர்த் கேக்க டாட்டரா. ஏய், ஒன் ஹிட் கேவ், பரவாயில்ல. நைஸ். ஷைனி டாட்டர் ஆயிட்டான்யா. நைஸ். செம்மடி அடிச்சிட்டான். $2000 வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அங்கே ஆக்சுவலாக ஒரு ஐட்டம் இருக்குது, அதை போய் எடுத்துடலாம். நம்ம இது நாங்கள் போவேன். இவனை தாண்டி தான் போகணும் போல. நம்ம ஃபஸ்ட்டு இவனோட பேட்டில் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டாரேவியா. ஓகே, யார் பண்ணி? கலெக்டர் டக்லஸ். கலெக்டரே, இன்னொரு கலெக்டரா? இப்போ தான் உன் தம்பியை அடிச்சுட்டு வந்தேன். அண்ணங்காரன் நீ வந்துட்டியா? வா வா வா. குடும்பமே வந்து அடி வாங்கிட்டு போங்கப்பா. ஆ, இது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்ப்பா நம்ம. ஏன்னா ரோசிலியாவுக்கு வந்து பாய்சன் பாயிண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. பாய்சன் பாயிண்ட் இருந்ததுனால் நம்ம வந்து ஃபிசிக்கல் டைப் அட்டாக்ஸ் அடிக்கக்கூடாது. பட் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து, பரவாயில்ல அடிக்க போகிறேன். ஆன்டிடோட் வச்சு ஹீல் பண்ணிடலாம் வேணும். அப்புறமா பாய்சன் பாயிண்ட் எபிலிட்டி இருந்ததுனால் நம்ம அந்த போக்குமான் நம்ம தொட்டாலே நம்ம பாய்சன் ஆகிடுவோம். ரோசிலியா மறுபடியுமா? ஆன் ஃபோனை கொண்டு வரமா வெளியே? ஆன் ஃபோனை வெளியேவா? அது ட்ரேட் பண்ண போக்குமான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இவால்வ் ஆகும். ஸோ இந்த 3 ஷைனிஸும் ட்ரேட் பண்ணி வாங்கினது தான். ஹேய் மான்ஃபோனோ. ரோசிலியா முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரோசிலியா எனக்கு அந்த பேர் கேட்டாலும் எனக்கு இப்போ ரோசிலியா ஞாபகம் வருது. ரோசிலியா வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட். ரோசிலியா ஃபேன்ஸ் இருக்கீங்களா யாராவதுங்க? இனி ரோசிலியா ஃபேன்ஸ்? ஆஹா, எரிச்சிட்டா. மெகா ட்ரெயினா? டேய், நான் ஃபயர் டைப்பியா? சரி, இது வளைக்காவது. ஃப்ளேம் வீல போட்டுருவோம். நம்ம ஃப்ளேம் வீல் போட்டுருவோம். ஆனால் தொட்டா பாய்சன் எடுப்போமான்னு பயமாக இருக்குது. அதான் பார்ப்போம். ஆய்ஸ், நினச்சேன். இதான் எதிர்பார்த்தேன். இதை நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, ஆன்டிடோட் வச்சு ஹீல் பண்ணிடல. 128 ஸ்டார். ஓ, ஸ்டார் ராப்டர் எப்போப்பா? 34 ஒரு வேலை. பார்ப்போம். டேக் டவுன். ஓ, மேபி இப்போ தான் கற்றுக்க போது நினைக்கிறேன். டேக் டவுன் வந்து ஒரு நல்ல மூவ் தான். ஆனால் நம்மளும் நல்லா அடி வாங்குவோம். ஸோ ஸ்டர்டி இல்லை, ஸ்டர்டி நினைக்கிறேன். ஸ்டர்டி ஒரு மூவ், ஒரு எபிலிட்டி இருக்குது. அந்த எபிலிட்டி இருந்து ஸ்டர்டி நினைக்கிறேன். அந்த எபிலிட்டி இருந்து, தப்பாக சொன்னால் கமெண்ட்ஸை சொல்லுங்க கரெக்டாக. அந்த எபிலிட்டி இருந்ததுனால் ரீகால் டேமேஜ் நம்ம மேலே அடிப்படாது. ஸோ ரீகால் டேமேஜ் இதில் இருக்குது. ஸோ நம்ம அவங்கள வந்து 90 அடி அடித்தோன்னா நமக்கு கொஞ்சம் அடி வாங்குவோம். ஸோ அதனால் டேக் டவுன் வச்சுக்க போகிறதுல அட்டாக் எண்டவர் இதெல்லாமே இருக்கட்டும். பரவாயில்ல, வேணாம். அடுத்தது யாரு? ஓ ஐயோ, ரோசிலியா மறுபடியுமா? இதே வச்சுப்பேன். மறுபடியும் ஃப்ளேம் வீலில் போட்டுருவோம். ஃப்ளேம் வீல் தூக்கிடுறா. செமையா இருக்குல்ல அனிமேஷன் ஃப்ளேம் வீலுக்கு. நைஸ். ஐ திங்க் இப்போ இவால்வ் ஆகும் நினைக்கிறேன் ஸ்டாரேவியா டு ஸ்டார் ராப்டர். ஏன்னா புது மூவ் கத்துக்கிச்சு அதுவே ஒரு ஐ இல்லையா இல்லையா 34 நினைக்கிறேன். அப்போ லே ஓ லேக் வேலர் இருக்கா கீழே பிக் ரூட். ஓகே என்ன பண்ணுறோம் இப்போ பேக்குக்கு போயிட்டு ஆன்டிடோட் கொடுத்துடலாமா? வேறு ஆன்டிடோட் ஆன் ஃபோனும் விஷத்தை விஷம் வந்துருச்சு பட் பரவாயில்ல இப்போ ஹீல் பண்ணிட்டோம் அவனை. ஓகே ஹீல் சேவ் பண்ணிடலாம். சேவ் முக்கியம் பிகில் சேவ் முக்கியம். பை கைஸ் பார்த்துட்டு லைக் போடுறது லைக் போட்டுருங்க. ஸ்மாஷ் சார் லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க கைஸ். கமான் கைஸ் கமான் கைஸ். இல்லை இதுனா கீழே ஓப்பனிங் இருக்குதுங்க அது இருக்கணுமே. அப்போது போறதுக்கு வழி இருக்கா? வேலர் லேக் ஃப்ரண்ட் மியூசிக் மாறிடுச்சு. இல்லை அப்போ அந்த பக்கம் போனால் எதுவும் நடக்குதாங்க. மேப் அப்போ டப்புன்னு பார்த்துருவோம் நம்ம என்ன இருக்குன்னு. லேக் இதான் லேக் வேலரு. லெஃப்டில் தெரியுதா? இதான் லேக் வேலரு. லெஃப்டில் போகிறதுக்கு வழி இருக்க மாதிரி இது தோணுது. என்ன இது என்ன இருக்கும் இங்கே? மேக்ஸ் போஷன். ஓகே அந்த ட்ரீயில் ஹனி போடலாம். பட் ஹனி வந்து போட்டால் கரெக்டாக 6 மணி நேரத்தில் வந்து பார்க்கணும். நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஏன் சில பேர் நிற்கிறானுங்க? யார் நீங்கள்? யார் நீங்கள்? மிஸ்டீரியஸ் ட்ராவல்ரா? பார்ப்போம். ஷீல்டானா? ஓ ரேர் போக்குமான் ப்ரோ. ஸ்டாரேவியா வேணா. இது ஸ்டீல் அண்ட் கிரவுண்ட் நினைக்கிறேன். ஸோ ஒன்று ஃபயர் இல்லைன்னா கிராஸ். ஃபயர் கிராஸு ஸ்டீலு அதெல்லாம் எத்திங்க நல்லா. சாரி ஃபயர் ஃபைட்டிங் மேபி. என்ன பண்ணுவோம் நம்ம போக்கிமானுக்கு போயிட்டு பபுள் பீம் லேசர் ஃபிஷ் விளையாடுப்போமா? லேசர் ஃபிஷ் இவால்வ் ஆகணும். இல்லை மான் ஃபோனை வச்சுட்டு அடிக்கலாம் நம்ம வேணும்னா. பவர் அப் பஞ்சு போடுவோம். மான் ஃபோனை டெவலப் பண்ணுவோம். ஏன்னா மான்ஃபோன் லெவல் 28 இருக்கா. மற்றவங்க எல்லாம் லெவல் 31, 32 வந்துட்டானுங்க எல்லாம் மற்ற ஸ்டார்டர் ஷைனிஸ்லாம். ஸோ மான்ஃபோனை கொஞ்சம் லெவலப் பண்ணுவோம் நம்ம. ஐ ஆஹா அயன் டிஃபென்ஸா? ஓகே ஓகே. இப்போ அவன் அர்த் கேக் போட சான்ஸ் இருக்குது. மறந்தே போயிட்டேன். ஸ்டீல் அண்ட் கிரவுண்டு சே ஆக்சுவலாக பிரிண்ட் அப் தான் கரெக்டாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. பவர் அப் பஞ்சா மாக் பஞ்சா பவர் அப் பஞ்சா போடுவோம் நம்ம. குவிக்லாம் இருக்குல்ல அடிச்சிடுவான் ஃபர்ஸ்ட்டு. அட்ராட்ரா ப்ளீஸ்ரா. ஓய் கொஞ்சம் தான் அர்த் கேக்கு மட்டும் போட்டு தொலைக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். டேக்கிள். ஓ அர்த் கேக் இல்லை போல். கிரவுண்ட் டைப் மூவ் இல்லை போல். இப்போ என்ன பண்ணோம்? மார்க் பஞ்சை போடுவோம். ஃபஸ்ட் அடிப்போம் நம்ம. அடி என்ன ஸ்பீடு அடே. மார்க் 5 வேகத்தில் போய் அடித்தோம் நம்ம. ஷீல்ட் ஆன் காலி. கவான் கேஸ் ஸ்மாஷ் த லைக் பட்டன் ஃபார் நம்ம மான் ஃபோன். ஓகே அடிச்சான் பாருங்க மான் ஃபோனோ. நைஸ் நைஸ். $3000. ஓகே காசா கொட்டுது. காசோ காசு. இங்கே வந்து வெண்ட்டு கிராண்ட் அண்டர் கிரவுண்ட். அடுத்த எபிசோடு இல்லைனா அதுக்கடுத்த எபிசோடு மேபி கிராண்ட் அண்டர் கிரவுண்ட் போகலாம் நம்ம. இல்லைனா அடுத்த ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் கிராண்ட் அண்டர் கிரவுண்ட் போகலாமான்னு யோசிக்கிறேன். வருவான் பாருங்க வாடாவா. என் ஃபேவரட் போக்குமான கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் ஆர் எந்த டைரெக்ஷன் போனாலும் போவேனா. நீ எந்த பக்கம் போனாலும் போ, எல்லா பக்கமும் நான் நிற்பேன். ஏன்னா நீ தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ வந்து உன் பிடிச்ச பக்கம் கண்டுபிடிக்க முடியும். புய்சலா? லக்ஸ்ரா யூஸ் பண்ணலாமா? லக்ஸ்ரா யூஸ் பண்ணி கொஞ்சம் நாளாச்சு. ஸ்டாரேவியா வச்சு அடிக்கலாம். ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ஃப்ளை போடுவோம் நம்ம. ஃப்ளை போடுவோம். பறந்து போ ஸ்டாரேவியா வர. பைட்டா மிஸ் ஆயிடுவேன். இப்போ வா அடிச்சிடறா. அது அவ்வளோதான். நல்லா அட்டாக் அதிகம் ஸ்டாரேவியாக்கு. ஸோ அதான் முதல் அடியை செம்மடி அடிக்குது. அடுத்தது யாருன்னு பார்ப்போம். ஜமால் இவனு கலெக்டரா? புய்சல் ஸ்விட்ச் பண்ணுவோம். டார்டெராவை யூஸ் பண்ணலாம் வேணும்னால். இல்லைனா லக்ஸ்ரே யூஸ் பண்ணலாம். லக்ஸ்ரேயோட ஸ்பார்க் ஆர் தண்டர் போல்ட் மேபி யூஸ் பண்ணலாம். ஸ்பார்க் பெட்டர். ஏன்னா லக்ஸ்ரேக்கு வந்து அட்டாக் தான் அதிகம். செமையா இருக்குல்ல? நைஸ் நைஸ் நைஸ். Battle and Spark. Addi. Weasel Magum போட்றச்சு. Weasel நல்ல Pokémon. Ash வச்சிருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. மறுபடியும் Weasel-ஆ நினைச்சேன்டா. இத நான் எதிர்பார்த்தேன். ஸ்பார்க் போடு மறுபடியும். நைஸ். நைஸ் அனிமேஷன் நல்லா இருக்குது. இது பிடிச்சிருக்கு எனக்கு. Let's go EV விட பெட்டரா இருக்கு. Let's go Pikachu, Let's go EV விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. Staravia இன்னும் 1 லெவல் ஆறதுக்கு டைம் ஆகும் போல. நான் அவங்க என்னோட ஃபேவரட் Pokémon. ஓ Buiza தான் என்னோட ஃபேவரட் Pokémon-ஆ. ஓகே, என்ன பண்ணுவோம்? சோ இங்க கொஞ்சம் பேட்டில்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கீழ போலாம். இந்த லேக் கிட்ட போணும் நம்ம. Ruin Maniac Brian. Oh, Cranidos, bro. Oh, bro, இது fossil Pokemon. இந்த Rampardos எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி அந்த Pokemon வந்ததனால எடுத்துக்கலாம். I think rock and ground தான இது Rampardos. Oh, Mold Breaker. Mold Breaker-னா I think பறக்குற Pokemon வந்து பறக்குற Pokemon கூட ground type attacks-க்கு வந்து immune ஆவாது இனிமேல். ஐயோ அடிபடும் நம்ம மேல. நான் பண்ணுவோம். Laser Fish, Metal Claw, Bubble Beam, Monfona கொண்டு போலாம். நோ 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 ராக் டைப் மூவ்லாம் இருக்கும். Laser Fish கொண்டு வரலாம் வெளிய நம்ம. இல்லனா நம்ம பெஸ்ட் இந்த Torterra தான். Earthquake போட்டு தூக்கிலாம் வேணும்னா. பட் Laser Fish நம்ம evolve பண்ணோம்ல. சோ Laser Fish வெச்சிக்கலாம் நம்ம. இல்லனா Torterra வெச்சிப்போம். Torterra வெச்சி அடிப்போம். வா 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 வா. நீ கிரவுண்ட் டைப் மூவ் போட போற. என் மேலே படாது, பட்டாலும் எனக்கு லைட்டாக தான் லைஃப் போகும் எனக்கு. கிளியரா? ஓ இன்ட்ரெஸ்டிங். நம்ம டிஃபென்ஸ் கம்மியாகிடும், பட் பரவாயில்ல. அடுத்த அடியில் நம்ம தூக்குறோம் அவனை. Earthquake போட்டு தூக்கலாமா? இல்லை ரேசர் லீஃபா? Earthquake போடுவோம். போடுறா Earthquake, பூகம்பம். அவ்வளோதான். Cranidos காலியாக கியூட்டாக தான் இருக்கு. Cranidos கொஞ்சம் நல்ல ஒரு ஃபாசல் Pokemon அது. Okay, Torterra 33. It's Sida. Hey, marubadi maada. Marubadi ma. Yanda. Give up on having a Pokemon learn lead seed. Yes. Pona idla thana vandhudu lead seed. Bronzor ah. Oh, switch pannalam. Steel and psychic adu. Aha, appo konjam jagrathai irukanum. Fire, Dark, Steel and Psychic ना नम्मे ना पन्ना actually Steel and Psychic ना Monfona कट्टा रखूं आना उनके Psychic type मूव रख में गड़ी पड़ी में नमके Flame Wheel अब पोटा डिके try पन्ना let's try Flame Wheel Bronze आंगे evolved Bronze आ रिचर काम है நல்ல Pokemon வச்சிருக்கான் பாய்மே. ஓ Bronzor தானா? Bronzong இல்லையா? ஓகே அப்போ Flame Wheel போட்றோம் நம்ம, பிரச்சனை இல்லை, அடிச்சிருவோம். தூக்கிடுறா தூக்கிடுறா Monfona அவனை. விடாத விடாத. உய் கைரோ பால் ஸ்டீல் டைப் ஆச்சு இது. இது ஏன்டா போடுற? சைக்கிக்கை போட்டிருந்தா நல்லா அடிபட்டுருக்கும் எனக்கு. எம்பரை போடுவோம். ஏய் அவனுக்கு இன்னும் ஒரு Pokemon இருக்கு இதை தவிர. ஓ ஓகே ஓகே. சூப்பர் எஃபெக்டிவ். Bronzong வாங்கிருச்சு. அடுத்தது என்ன Pokemon கொண்டு வர போறான் தெரியல. இவனா கலெக்டர் தானே? இல்ல இல்ல இவன் வந்து ஜியோடூடா. என்னடா வித்தியாசமான Pokemon வச்சிருக்கே ஒவ்வொன்றும். இன்ட்ரெஸ்டிங். லேசர் ஃபிஷ் நீ வெளியே வா. ஆக்சுவலா லேசர் ஃபிஷ் வெளியே வா, பரவாயில்ல. லேசர் ஃபிஷ் ரெடி பண்ண பாரு. பபுள் பீம் போட்டுருவோம். இல்ல Torterra வச்சு அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. Torterra இருக்குன்னு அதிகமாக இருக்கு, லெவல் 33 இருக்கு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு Pokemon வச்சு அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜியோடு தானே ட்ராவலராக இருந்தாவது நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இது பாவம் ஜியோடு, எதுக்கு நம்ம Torterra வச்சு அடிக்கணும் நம்ம. லெட்ஸ் ட்ரை. மெட்டல் குளா நல்லா இருக்கான். 50 and 65. அதே பவுலுமே போடுவோம் நம்ம. போடுறா பவுல ஊதா. ஏய் ஸ்டோடி நினைக்கிறேன். ஆஹா ஓஹோ மெட்டல் கிளாப் போடுறேன் வா வெட்டா அடி நான் வெட்டு அந்த மெட்டல் சவுண்ட் நல்லா இருக்கு டிங் அப்படினே ஷெல் பெல் இருக்குல நமக்கு எவ்வளோ அடி அடிக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஆமாம் எவ்வளோ அடி அடிக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஹீல் ஆகுமா ஷெல் பெல்ல ஓகே எனக்கு தெரியாத போக்குமான எதிராக எனக்கு ஜெயிச்சி தெரியாத போக்குமானுக்கு எதிரில் நின்னாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்றான் சாரி வாய் வளருது மார்னிங் ஆகுது கொஞ்சம் மார்னிங் ஓகே சேவ் பண்ணிடுவோம் ஓகே காலையில் வரைக்கும் நைட் சண்டை போட்டுருக்கோம் நம்ம நைட்டு முழுக்க ராக் ஸ்மாஷ் விடுஃபு ராக் ஸ்மாஷை போடுமா அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இங்கே தான் இருக்கா இங்கே தான் அந்த கேவ் இருந்ததுல மிஸ் பண்ணிட்டோம் முன்னாடி ஓகே லெட்ஸ் செக் அவுட் திஸ் கேவ் இந்த கேவில் இருக்குன்னு பார்ப்போம் நம்ம சேவ் பண்ணுறோமா சேவ் யுவர் ப்ராக்ரஸ் ஓகே ஆக்சுவலாக இந்த கேவில் போகிறது முன்னாடி சேவ் பண்ணிடுறேன் சேவ் பண்ணி ஸ்ட்ரீம் என் பண்ணிடலாம் அவர் இந்த எபிசோட் என் பண்ணிடலாம் அடுத்த எபிசோட் என்ன பண்ணலாம் கேவ் குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கீழே நம்ம லேக்குள்ளே போகலாம் லேக் வளர்க்குள்ள அட்லீஸ்ட் இந்த எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எனக்கு பிடிச்ச விஷயத்தை பார்த்தோம் ஒன்று எவல்யூஷன் டார்டரா ஷைனி டார்டராவோட ஃபைனல் எவல்யூஷன் ஃபார்மை பார்த்துட்டோம் நம்ம ஆர் ஷைனி டர்ட்வியோட ஃபைனல் எவல்யூஷன் ஃபார்ம் விச் இஸ் ஷைனி டார்டரா அதை பார்த்துட்டோம் நம்ம ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ பிடிச்ச கீழே ஒரு லைக் போடுங்க ஸ்மாஷ் தட் லைக் பட்டன் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னது இந்த எபிசோட் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் லெட் மீ சீ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறேன் பிடிச்ச கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன் அண்ட் அகேன் அஸ் யூஷுவல் டே கேஷ் ஸ்டே சேஃப் ஸ்மாஷ் தட் லைக் பட்டன் நண்பா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் பரவாயில்ல குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் அண்ட் குட் நைட் பை கைஸ்